ஆயத்த பயிற்சிக்கான அடுத்த படிநிலையாக ஸ்ட்ரெச்சஸ் எனப்படும் நெகிழ்வூக்கி பயிற்சியாகும். இந்த பயிற்சியில் பதிவிற்றிருக்கும் அனைத்து நிலைகளிலும் 1 to 3 வினாடிகள் நாம் நிலைப்பெறச் செய்து அந்த தசைகளை சற்று விரிவடைய செய்தல் வேண்டும். அதாவது எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும். கழுத்து தசையில் நம்ம ஸ்ட்ரெச்சஸை ஆரம்பித்தோம். அடுத்து நம் தோல் தசைகளுக்கு நாம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பின்புற தோள்பட்டை தசைகளுக்கான ஸ்ட்ரெச்சஸ். அடுத்தடுத்த ஸ்ட்ரெச்சஸ் பயிற்சியை நம்ம இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெச்சு பொதுவாக எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் 2 வகை இருக்குது. வார்ம்அப் ஸ்ட்ரெச்சஸ், கூல்டவுன் ஸ்ட்ரெச்சஸ். அதாவது ஒரு பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்ம்அப் ஸ்ட்ரெச்சஸை பண்ணியிருக்கணும். நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவான மொபைலிட்டி வார்ம்அப், அதாவது நகர்வு, மூட்டு தசைகளுக்கான நகர்வு கூட பயணப்பட்டு இருக்கும் அந்த ஆயத்த பயிற்சியும், இந்த மசில்ஸ் அதாவது தசைகளோடு உள்வாங்கப்பட்டு இருக்க இந்த ஆயத்த பயிற்சி, அதாவது 2 ஆயத்த பயிற்சிகளையும் நம்ம மேற்கொண்டு நம்ம உடற்பயிற்சியை ஆரம்பிக்கலாம். உடற்பயிற்சியை முழுமையாக முடிவடைச்ச பிறகு இந்த பயிற்சியை மறுபடியும், அதாவது இந்த தசைகளுக்கான ஸ்ட்ரெச்சஸ் பயிற்சியை நம்ம மறுபடியும் நிகழ்த்த வேண்டும். இதன் மூலயமா நம்ம உடம்பு கூல்டவுன் ஆகும். எந்த ஒரு உடற்பயிற்சியை நம்ம மேற்கொள்ளும் பொழுது நம்மளோட உடம்பு அதிகப்படியான உஷ்ணநிலைக்கு செல்லும். அந்த உஷ்ணநிலை ஒரே அடியாக உச்சிக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வார்ம் அப், அதாவது உடம்பை சிறிது சிறிதாக உஷ்ணமடைய செய்தல் அப்படின்ற பொருட்டு தான் இந்த வார்ம் அப் பயிற்சியை செய்கிறோம். நம்ம வார்ம் அப் பயிற்சியை முடித்ததுக்கப்புறம் அதே உஷ்ணத்தோடு நம்ம இயல்பு வாழ்க்கையில் பயணப்பட முடியாது. அதற்காக நம்ம உடம்பை கூல்டவுன் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி நம்ம உடம்புல தேக்கி வச்சுருக்க அந்த உஷ்ணங்களை கரைச்சி விடணும். ஸோ அதுக்காக தான் இந்த உஷ்ணத்தை தெளிய வைக்கிறதுக்காக தான் இந்த கூல்டவுன் பயிற்சியை நம்ம மேற்கொள்கிறோம். நீங்கள் வாக்கிங் போகிறவராக இருக்கலாம், இல்லை பாக்ஸிங் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லை டான்ஸராக இருக்கலாம், நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாக இருக்கலாம், கரலாக்கட்டை பயிற்சியை மேற்கொள்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை வீட்டிலேயே தனிமையில் சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை மேற்கொள்கிறவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த உடற்பயிற்சியாக இருந்தாலும் நீங்கள் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிக்குள்ளே இருந்தாலே இந்த வார்ம்அப் மற்றும் கூல்டவுன் ஸ்ட்ரெச்சஸை தொடர்ந்து செஞ்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். இதில் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு இரும்பை வளைக்கணும்னா அதை சூடேற்றி தான் வளைக்க முடியும். அந்த மாதிரி நம்ம உடம்பு சாதாரண நிலையில் நம்ம குனிஞ்சு நம்ம காலை தொடுற முயற்சிக்கும் பொழுது நம்ம தலை நம்ம முட்டியை தொடாது, கால் முட்டியை தொடாது. ஆனால் நீங்கள் உடற்பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு அதே பயிற்சியை மறுபடியும் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்கள் முட்டியை நோக்கி உங்கள் தலை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு ஒரு இன்ச்சாவது நகர்ந்துருக்கும். காரணம் என்னென்னா, உங்கள் உடம்பு சூடாக இருக்கும்போது அந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக, அந்த நெகிழ்வுத்தன்மையை அந்த உஷ்ணம் தான் உங்களுக்கு கொடுக்கும். அதை உஷ்ணத்தை ஏற்றி உங்கள் உடம்போட நெகிழ்வுத்தன்மையை நீங்கள் உறுதி செஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் வார்ம் அப் அண்ட் கூல்டவுன் ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸ்கெலிட்டல் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எலும்புகளோட ஒட்டி இருக்க தசைகள், அது எந்த விதமான நகர்வுகளையும் ஈடுபடாத தசைகள். அந்த தசைகளில் தான் நம்மளுக்கான முழு சக்தியும் அடங்கியிருக்கு. அந்த ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரெச்சஸ் மூலியமாக தான் அந்த மசில்ஸை நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும். அதற்காக இந்த ஸ்ட்ரெச்சஸ் ஒர்க் அவுட்ஸை, அதாவது ஸ்ட்ரெச்சஸ் வார்ம் அப் பயிற்சியும் கூல்டவுன் ஸ்ட்ரெச்சையும் நம்ம கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு உடற்பயிற்சியை மேற்கொள்கிறதுக்கு முன்னாடியும் பின்பும் கடைப்பிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த ஸ்ட்ரெச்சஸ், அதாவது நெகிழ்விக்கும் பயிற்சியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.